on sight. But trust me, being free ain't spotlights. No, it's long nights and it's long fights with yourself all the time to get your mind right. But if you put in the work, you can find. Welcome to Tamil Max Chess. முல்லை தீவிலிருந்து ஷர்மினா. இன்றைய எனது இந்த ஜூடு வீடியோவில் உங்களுக்காக வழங்க இருப்பது என்னவென்றால், அதாவது chess.com என்ற சைட்டிலே நடைபெற்ற இந்த ஆட்டத்திலே மைக்னஸ் கார்சன் மற்றும் எரகாஷி அர்ஜுன் ஆகிய இருவருக்கும் இடையில் இடம்பெற்ற இந்த ஆட்டத்தினுடைய அனலைஸை முழுக்க முழுக்க தமிழிலே நீங்கள் பார்க்கலாம். இந்த ஆட்டம் வந்து இந்த மாதம் தான் இடம்பெற்றது, அதாவது இந்த மாதம் 2023 இடம்பெற்ற இந்த ஆட்டத்தினுடைய அனலைஸை நீங்கள் முழுக்க முழுக்க தமிழிலேயே பார்க்கலாம். ஓகே, அதற்கு முதல் ஒரு வேண்டுகோள் என்னவென்றால், என்னுடைய இந்த யூடியூப் சேனலை ஒரு விசை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அத்துடன் நான் பல வீடியோக்களை போட்டுள்ளேன், அதை சென்று பிளேலிஸ்டில் நீங்கள் பார்க்கலாம், கார்ட்ஸில் பார்க்கலாம், அல்லது என் ஸ்க்ரீனிலும் நீங்கள் பார்க்கலாம். உங்களுடைய சதுரங்கம் விளையாடும் திறனை நீங்கள் அதிகரித்துக் கொள்ளக்கூடியதாக இருக்கும். ஓகே, வாருங்கள் உடனடியாக நாங்கள் நகர்வுகளுக்குள் போகலாம். ஓகே, ஆம், உடனடியாக நாங்கள் நகர்வுகளுக்குள் போகலாம். மைக்னஸ் கார்ல்சன் வைட்டை ஆடுகின்றார், எரிகாஷி அர்ஜுன் விளக்கை ஆடுகிறார். இந்த ஆட்டத்தில் எவ்வாறு மைக்னஸ் கார்ல்சன் வெற்றி பெற்றார் என்பதை மிகவும் விளக்கமாக உங்களுக்காக நான் விளங்கப்படுத்த உள்ளேன். இதை கவனமாகவும் முழுமையாகவும் பார்த்து உங்களுடைய சதுரங்கம் விளையாடும் திறனை நீங்கள் அதிகரித்துக் கொள்ளக்கூடியதாக இருக்கும். ஓகே, முதலாவது நகர்வு வந்து நைட் F3. இது வந்து சுவர்டர்ட் ஓப்பனிங் சிமெட்ரிக்கல் வேரியேஷன் என்று அழைக்கப்படும். நைட் F3 அது நைட் F6 இது மாதிரி தான். ஓகே, இனிவர மூக்களை கவனமாக பாருங்கள். அடுத்த நகர்வு C4க்கு நகர்த்தப்படுகின்றது. பார்க்கலாம் எவ்வாறான ஒரு நகர்வினை எரகாஷி அர்ஜுன் மேற்கொள்ளப் போகிறார் என்று பொறுத்திருந்து பார்க்கலாம். அடுத்த நகர்வாக C5. ஓகே, அடுத்தது B3, அடுத்தது நைட் C6. இந்த சூழ் நிலையிலே தற்போது இங்கே பாருங்கள், இந்த ஆட்டத்திலே ஒயிட்டானது தன்னுடைய நைட்டை வழி எடுக்கக்கூடியதாக இருக்கின்றது. இப்போ அடுத்த நகர்வு கவனமாக பாருங்கள், பிஷப் B2க்கு நடத்தப்பட்டிருக்கின்றது இங்கே. ஓகே, அடுத்த நகர்வு சிப்பாய், இது வந்து இன்அக்ரஸி மூவ் என்று அழைக்கப்படும். பார்க்கலாம் என்ன செய்ய போகிறார் மைக்னஸ் கார்ல்சன் என்று. அடுத்த நகர்வு மைக்னஸ் கார்ல்சன் நகர்த்தி வெட்டுகின்றார் அந்த சிப்பாயினை. சிப்பாய் காட் பண்ண பதிலுக்கு நைக்ரோஸ் D5. ஓகே, நைக்ரோஸ் D5, அதாவது நைட்டானது வெட்டுகின்றது ஒயிட்டினுடைய சிப்பாய். இப்போ அடுத்த நகர்வாக நைட்டு C3 நடத்தப்பட்டிருக்கின்றது. பார்க்கலாம் இந்த ஒவ்வொரு நகர்வினை எரிகாஷி அர்ஜுன் மேற்கொள்ளப் போகிறார் என்று பொறுத்திருந்து பார்க்கலாம். அடுத்த நகர்வாக E5. ஆம், இப்பொழுது இங்கே நகர்த்த, இப்பொழுது அடுத்த நகர்வாக குயின் நகர்த்தப்பட்டிருக்கிறது B1க்கு நகர்த்தப்படுகிறது. குயின் ஒயிட் குயின் மைக்னஸ் கார்ல்சன் அதை நகர்த்தி இருக்கின்றார். ஏழாவது நகர்வு நடந்துகொண்டிருக்கிறது. அடுத்ததாக பிஷப் E7. ஓகே, இப்பொழுது இங்கே பாருங்கள், இந்த ஆட்டத்திலே இந்த எரிகாஷி அர்ஜுன் இங்கே காசம் செய்யக்கூடியதாக இருக்கின்றது. ஆம், அத்துடன் இந்த குயந்திரனை நிற்கின்றது, இந்த நைட் கூட இதை இலக்க வைக்கின்றது. ஆனால் இந்த நைட்டினால் வெட்டப்படும் வெட்டினால் பார்க்கலாம் என்ன நடக்கப் போகிறது என்று. அடுத்த நகர்வாக சிப்பாய் முன்னோக்கி தள்ளப்பட, இப்பொழுது அடுத்த நகர்வாக பிஷப் E6 இங்கே நடத்தப்பட்டிருக்கின்றது. ஓகே, பார்க்கலாம் என்ன நடக்கும் என்று. அடுத்த நகர்வாக இப்பொழுது ஒன்பதாவது நகர்வு பிஷப் B5. ஆம், இப்பொழுது பிஷப் B5க்கு இங்கே கொண்டது, இங்கே பின் செய்யப்படுகின்றது நைட். இங்கே பாருங்கள், இந்த பிஷப்னால் இங்கே பின் செய்யப்படுகின்றது. எனவே இந்த இருக்கிற சிப்பாய்க்கு டேஞ்சர், ஏனென்றால் நைட் வெட்டிவிடும். பட் நைட் இதை நைட்டை வெட்டலாம், வெட்டினா இந்த நைட்டை வெட்ட முடியாது, ஏனென்றால் இங்கே பின் செய்து கொண்டிருக்கிறது. இங்கே எடுத்தால் செக். ஓகே, பார்க்கலாம் என்ன செய்ய போகின்றார் எரிகாஷி அர்ஜுன். அர்ஜுன் என்ன செய்கிறார் என்றால், தன்னுடைய சிப்பாயினை F6 இங்கே தள்ளுகின்றார். தள்ள இப்பொழுது அற்புதமான ஒரு ஆட்டம் காசிங் மேற்கொள்ளப்படுகின்றது மைக்னஸ் கார்ல்சன். ஓகே, இதுவரை நாங்கள் பார்த்தது காசிங்க்கு முதல் இருக்கின்ற பகுதிகள். அடுத்த பகுதிக்கு இப்பொழுது நாங்கள் போகலாம். ஓகே, இப்போது நாங்கள் காசிங்கை மேற்கொண்டாச்சு. மைக்னஸ் கார்ல்சன் காசிங்கை மேற்கொண்டிருக்கின்றார். அதன் பிறகு உள்ள மூக்களை இனி பார்க்கலாம். வாருங்கள் இப்போது நைட் க்ரோஸ் C3, இது வந்து நைட் கட் பண்ணுகின்றது. அதாவது பிளாக் நைட்டானது ஒயிட் நைட்டை கட் பண்ண பதிலுக்கு சிப்பாயினால் அந்த நைட்டானது கட் பண்ணப்படுகின்றது. ஓகே, அடுத்ததாக குயின் போகின்றது C7 இங்கே நடத்தப்படுகின்றது. இது ஒரு வெற்றானமும் பார்க்கலாம் என்ன நடக்கும் என்று. அடுத்த நகர்வு ரூக் D1க்கு நடத்தப்பட்டிருக்கின்றது. ஓகே, அடுத்தது காசிங் பிளாக் செய்கின்றது. ஓகே, அடுத்த நகர்வை கவனமாக பாருங்கள், பிஷப்ஸ் D3, இது ஒரு பியூட்டிஃபுல் மூ. இது வந்து தற்போது இலக்கு வைக்கப்படுறது சிப்பாய். இதை தடுக்க வேண்டுமா இருந்தால் கட்டாயமாக என்ன செய்யணும் என்றால், இங்கே பாருங்கள் இந்த ஆட்டத்திலே இந்த சிப்பாய் இங்கே தள்ள வேண்டும். அல்லாவிட்டால் இங்கே வெட்டிவிடும் இந்த பிஷப். ஓகே, இப்போ சிப்பாய் முன்னோக்கி தள்ளப்படுகிறது, ஒரு பாதுகாப்பு அளிக்கப்படுகின்றது. ஓகே, அடுத்த நகர்வை கவனமாக பாருங்கள், E4.
இப்பொழுது E4க்கு சிப்பாய் அல்ல வெட்டுவதற்கு வெட்டவில்லை. இப்பொழுது பாதையில் கீழே தள்ளு முன்னுக்கு தள்ளுகின்றார். F4க்கு பிளேக்கினுடைய சிப்பாய் இங்கே தள்ளப்படுகின்றது. ஓகே, அடுத்த நகர்வை கவனமாக பாருங்கள். பிஷப் B5, அதாவது பிஷப்பானது B5க்கு இங்கே வைக்கப்படுகின்றது. ஓகே, இப்பொழுது இங்கே வைக்க இப்பொழுது பதிலுக்கு பிஷப் F6 இங்கே வைக்கப்படுறது. பிளாக்கினுடைய பிஷப், அதாவது பிஷப் கிராஸ் C6, அதாவது பிளாக் நைட் வட்ட. பதிலுக்கு குயின் கிராஸ் C6, அதாவது குயினாவது நைட்டை வட்டு பிஷப்பினை வட்டுகிறது. ஓகே, அடுத்த நகர்வை கவனமாக பாருங்கள். C4, ஆம், இப்பொழுது இங்கே C4க்கு சிப்பாய் தள்ளப்பட்டிருக்கிறது முன்னோக்கி. அடுத்ததாக குயின் C7க்கு பின்னோக்கி தள்ளப்படுறது. இப்பொழுது டிஃபெண்ட் பண்ணப்படுறது சிப்பாய். சிப்பாய் பாதுகாப்பாக இருக்கு, அவன் இந்த குயினால் இதை பாதுகாக்கின்றது, அதன் விஷப்பும் பாதுகாக்கிறது. எனவே இந்த நைட்டினால் வெட்ட முடியாது. இதாலும் வெட்டம் வெட்டினால் இலக்கு ஹாய் இழக்க வேண்டிய நிலை மைனஸ் கார்சனுக்கு ஏற்படும். ஓகே, பார்க்கலாம் என்ன நடக்கும் என்று. அடுத்த நகர்வாக பிஷப் C3 முன்னோக்கி தள்ள, இதை நான் தள்ளியதற்கான காரணம் இருக்கின்றது. இங்கே பாருங்கள், அடுத்த காலத்தில் இந்த நான் குயினை இங்கே தள்ளலாம். இங்கே டெவலப் பண்ணக்கூடியதாக இருக்கும் பீஸ்களை. ஓகே, அடுத்த நகர்வாக ரூக் AE8. ஆம், அடுத்ததாக குயின் B2 தள்ளியாச்சு முன்னோக்கி. அடுத்த பிஷப் F7 இங்கே தள்ளப்பட்டிருக்கின்றது. ஓகே, பார்க்கலாம். ரூக் D3 இங்கே நகர்த்தப்பட்டிருக்கின்றது, இங்கே நகர்த்தப்பட. அடுத்ததாக ரூக் E7. ஆம், ரூக் E7க்கு இங்கே தள்ளப்பட்டிருக்கு, முன்னோக்கி தள்ளப்பட்டிருக்கின்றது. பார்க்கலாம், அடுத்த ரூக் D1க்கு நகர்த்தப்பட்டிருக்கின்றது. அடுத்த பிஷப் G6 சிப்பாய் இலக்கு வைக்கப்படுகிறது. இதை தடுக்க வேண்டுமா, என்ன செய்யலாம் என்றால் குயின் E2க்கு வருகின்றது இங்கே. ஆம், வெட்டுவிடாமல் பாதுகாப்பதற்காக, வெட்டினா டேஞ்சராகி போயிடும் விளையாட்டு மைனஸ் கார்சனுக்கு. அடுத்த நகர்வாக குயின் C6. ஆம், இப்பொழுது இங்கே குயின் C6 வைக்கப்படுகின்றது. அடுத்ததாக ரூக் D5. ஆம், இப்போ ரூக் D5க்கு இங்கே நடத்தப்படுறது. அடுத்த நகர்வை கவனமாக பாருங்கள். ரூக் FE8. ஓகே, இப்போது இங்கே கொண்டது வெற்றான நிலையில் நிற்கின்றது பிளாக்கினுடைய ரூக்கானது. அடுத்த H3க்கு இங்கே நடத்தப்பட்டிருக்கின்றது. அடுத்த A6, நைட் H2, அடுத்ததாக H5, அடுத்ததாக நைட் F3 இங்கே வைக்க. பதிலுக்கு ரூக் E6க்கு நடத்தப்படுகின்றது. அடுத்ததாக H4. ஓகே, அடுத்ததாக B5, நைட் G5. இப்போ இலக்கு வைக்கப்படுகின்றது ரூக். எனவே இதை தடுக்கும் விதமாக இப்பொழுது பிஷப் கிராஸ் G5, பதிலுக்கு H+G5. ஓகே, பார்க்கலாம் பொறுத்திருந்தே நடக்க போகிறது என்று. அடுத்த நகர்வை கவனமாக பாருங்கள். பிஷப் F7. ஓ, இங்கே வந்து வைக்கப்பட, இப்போ குயின் கொண்டு இங்கே வைக்கப்படுகின்றது. ஓகே, பிஷப் B+C4க்கு வெட்டுகின்றது, அதாவது சிப்பாயின சிப்பாய் வெட்ட. பதிலுக்கு B+C4 சிப்பாயின சிப்பாய் வெட்ட. பார்க்கலாம் என்ன நடக்கும் என்று. அடுத்த நகர்வாக G6க்கு சிப்பாய் தள்ளப்படுகிறது, முன்னோக்கி தள்ளப்பட. அடுத்ததாக பிஷப் A1. ஓகே, பின்னோக்கி தள்ளப்பட. அடுத்த ரூக் 6 E7. ஆம், பாருங்கள், ரூக் 6 E7 ரூக் பின்னோக்கி தள்ளப்பட. இப்பொழுது இலக்கு வைக்கப்படுறது ரூக். இதை கவனத்துக்கு கொண்டு ஆட வேண்டும். இப்பொழுது உடனடியாக ரூக் போகிறது D6க்கு நகர்த்தப்படுகின்றது இங்கே. இப்பொழுது த்ரெட்னிங் விடப்படுறது குயினுக்கு, குயினுக்கு அச்சுறுத்தல் விடப்படுறது. எனவே குயின் என்ன செய்கிறார் என்றால் A4க்கு இங்கே நகர்த்துகின்றார். ஆம், இப்பொழுது குயின் வந்து A4க்கு இங்கே நகர்த்த. அடுத்த நகர்வாக குயின் B3. ஓகே, அடுத்ததாக குயின் கிராஸ் B3, ஏ கிராஸ் B3, ரூக் E6, ரூக் கிராஸ் E6. ஓகே, இப்பொழுது இருவரிடம் சமபலன்கள் காய்தான் இருக்கிறது போல் தெரிகின்றது. 4-5 சிப்பாய், 6 சிப்பாய்கள் இருக்கிறது, 5-6 சிப்பாய். ஓகே, சமபலத்திலே காணப்படுற இருவரும் பார்க்கலாம். ஒவ்வொரு ஆட்டத்தை இருவரும் ஆடப்போகிறார்கள் அடுத்தடுத்த மூக்களில். அந்த பிஷப் கிராஸ் E6, நைட் D6, கிங் F7, பிஷப் கிராஸ் E5, அடுத்ததாக பிஷப் G4. ஓகே, இது வந்து இன்அக்ரஸி மூவ் என்று அழைப்பார்கள். ஓகே, இனிவரும் மூக்களை கவனமாக பாருங்கள். இதுவரை நாங்கள் பார்த்தது இன்அக்ரஸி மூக்கு முதலில் இருக்கின்ற நகர்வுகள். ஓகே, பாருங்கள், அடுத்ததாக இதன் விற்பாடுவார் நகர்வுகளை மேற்கொள்கிறது என்று பொறுத்திருந்து நாங்கள் பார்க்கலாம். ஓகே, ஆம், இப்பொழுது நாங்கள் உடனடியாக இன்அக்ரஸி மூ, அதாவது இந்த ஆட்டத்தினுடைய முதலாவது இன்அக்ரஸி மூவுக்கு அடுத்த நகர்வுகளை இப்பொழுது நாங்கள் பார்க்கலாம். துல்லியமில்லாத மூக்களுக்கு அடுத்த பகுதியை நாங்கள் இப்பொழுது பார்க்கலாம்.
வாருங்கள். ஓகே, அடுத்த நகர்வு வந்து ரூக் எஃப் சிக்ஸ் அண்ட் பீடிபிள் செக். பாருங்கள், ரூக் எஃப் சிக்ஸ் அண்ட் பீடிபிள் செக். அடுத்த கிங் ஜி செவனுக்கு நகர்த்தப்படுகின்றது. ஓகே, அடுத்த பிஷப் சி த்ரீ. ஓகே, பிஷப்பான சி த்ரீ இங்கே பின்னோக்கி தள்ளப்பட, அடுத்த நகர்வு கிங் ஹெச் செவன். ஓகே, அடுத்த ரூக் எஃப் செவன் அண்ட் பீடிபிள் செக். பிறகு பின்னோக்கி தான் போக வேண்டும், பின்னோக்கி போகிறார் கிங் ஜி எயிட்டுக்கு நகர்த்தப்பட, அடுத்த ரூக் ஜி செவன் அண்ட் பீடிபிள் செக். ஓகே, இப்போ அடுத்த நகர்வு இங்கே வர, அடுத்தது எஃப் த்ரீ. பிஷப் இலக்கு வைக்கப்படுறது, பிஷப்பான நகர்த்த வேண்டும், பிஷப் போகிறது ரூக் இங்கே போகிறது சிப்பாய்க்கு. அதாவது பாருங்கள், அடுத்த நகர்வாக ரூக் வி எயிட். இது வந்தொரு மிஸ்டேக்கான மூ. ஏனென்றால் இந்த ஆட்டத்திலே இந்த மிஸ்டேக்கின் காரணமாக இந்த பிஷப்பினை இழக்க வேண்டிய நிலை பிளக்ஸுக்கு ஏற்படும். இங்கே பாருங்கள், இங்கே காட்டப்படுகின்ற இந்த சிப்பாயானது இந்த விலக இதை இழக்க வெட்ட போகின்றது. ஏனென்றால் இவர் சிப்பாயை தான் வெட்ட முடியும், இந்த சிப்பாய் வெட்ட முடியும் இந்த ரூக்கினால். ஓகே, பார்க்கலாம் என்ன நடக்கும் என்று. அடுத்த நகர்வாக எஃப் க்ரோஸ் ஜி ஃபோ. இவர் பிஷப்பினை சிப்பாய் வெட்ட பதிலுக்கு க்ரூ க்ரோஸ் வி த்ரீ. ஓகே, இங்கே வெட்ட, அடுத்ததாக இங்கே போய்விட்டது. இப்பொழுது ஒரு வெற்றான மூ இடம்பெற போகிறது. வைட்டினுடைய ஆட்டத்தை கவனமாக பாருங்கள். மைக்னஸ் கால்சன் எவ்வாறு ஆடுகிறார் அமேசிங்காக என்று இப்போது நீங்கள் பார்க்கலாம். அடுத்த நகர்வாக பிஷப் கட் பண்ணப்படுகின்றது ரூக்கினால். கட் பண்ண இப்போது முன்னோக்கி தள்ளப்பட சிப்பாய். இப்போ அடுத்த மூ இங்கே நடத்துகிறார், இங்கே நடந்து அடுத்த சிப்பாய் வெட்டப்படுகின்றது. வெட்டப்பட அடுத்ததாக எஃப் த்ரீ சிப்பாய் தள்ளப்படுறது முன்னோக்கி தள்ளி. இப்போ அடுத்த சிப்பாய் இங்கே தள்ளியாச்சு. இப்போ ரூக் இங்கே வந்து செக் அடிக்கின்றது. அது இங்கே வர, அடுத்ததாக இங்கே வருகின்றார், இங்கே வர. இப்பொழுது ரூக் இழக்குகின்றார் மைனஸ் கார்ட்ஸ். அதன் பிற்பாடு குயினை ஏற்ற போகிற பாருங்கள். இப்பொழுது இங்கே வந்து விட்டது. இங்கே வர அடுத்த நகர்வாக இப்போ என்ன செய்யலாமண்டா, ஒரு வெற்றான மூவ் இருக்கின்றது பாருங்கள். இந்த ரூக்கினை வெட்டலாம், வெட்ட பதவிக்கு இது இங்கே வெட்டப்படும். பட் எதுவும் செய்ய முடியாது, இங்கே இங்கே நடத்தலாம். அது இங்கே குயின் ஏறி விட்டாது. ஓகே, டோட்டலி இந்த ஆட்டத்திலே மைனஸ் கார்ட்ஸ் வெற்றி வரப்போகின்றார். ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, தட்ஸ் இட்.